ஹாய், வெல்கம் டு ஹோம்மேக்கர் ஹாபி. இன்றைக்கி நம்மளோட சேனலில் நான் ஆன்லைன் அண்ட் ஷாப்பில் வாங்கின குர்த்தி கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் குர்த்தி வந்து இந்த சம்வாட் பர்பிள் கலர் குர்த்தி. இது வந்து எம்ப்ராய்டர்ட் குர்த்தி. ஸோ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் எம்ப்ராய்டரி வித் 3/4 வந்து ஸ்லீவ் வரும். ஸோ இந்த எம்ப்ராய்டரியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ரீன் கலர் த்ரெட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹேண்ட்லையும் உங்களுக்கு லேஸ் மாதிரி வந்து உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் கட் குர்த்தி வித் சைட் ஸ்லிட்டோடு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான குர்த்தி. இதோட மெட்டீரியல் வந்து ரேயான் மெட்டீரியல் அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 389 ருபீஸ். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் குர்த்தி வந்து சம்ம டார்க் க்ரீன் குர்த்தி. ஸோ அகெயின் இதுவும் எம்ப்ராய்டர்ட் குர்த்தி தான். இது வந்து அனார்கலி டைப் குர்த்தி. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ஃபுல் எம்ப்ராய்டர்ட் ஒர்க், 3/4 ஹேண்ட். அண்ட் இதோட எம்ப்ராய்டரி வந்து பார்த்திங்கன்னா ரெட் அண்ட் சம்வாட் கோல்டன் கலர், அந்த காம்பினேஷனில் எம்ப்ராய்டரி பண்ணுங்கள். கோல்டுனால் பிரைட் கோல்டு கிடையாது, சம்வாட் காப்பர் கோல்டு மாதிரி இருக்குது, ரொம்ப மைல்டாக இருக்குது. அண்ட் ஹேண்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகான எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ஃப்ளேர் பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப ஒரு நல்ல ஃப்ளேரான ஒரு குர்த்தி. அண்ட் பேக்கில் வந்து ரோப் கொடுத்துருக்காங்க வித் கோல்டன் டேசல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் லைட்டாக டைட் பண்ணுறதுக்காக. ஸோ இதுவுமே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு குர்த்தி. இதோட மெட்டீரியலும் ரேயான் மெட்டீரியல் தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 499 ருபீஸ். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் குர்த்தி வந்து ஒரு பியோர் ஒயிட் குர்த்தி. அண்டு இதுவுமே வந்து எம்ப்ராய்டர்ட் குர்த்தி தான். ஸோ எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து உங்களுக்கு ஆல் ஓவர் ஃபுல் சுடியிலையுமே வருது. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு பிக் எம்ப்ராய்டரி வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அதோடய நெக் போர்ஷனில் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் எல்லாத்துலேயுமே வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. சம்வாட் க்ரீன், பிங்க், ரெட் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய எம்ப்ராய்டரி ஒர்க் இது. அண்ட் அதோட ஹேண்டும் வந்து பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்ட். ஸோ ஹேண்ட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பேட்ச் ஒர்க் அளவுக்கு உங்களுக்கு வந்து எம்ப்ராய்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மெட்டீரியலும் வந்து ரேயான் மெட்டீரியல் தான். அண்ட் இதில் வந்து பிரிண்டட் ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து கோல்டன் பிரிண்டடில் வந்து புட்டா புட்டாவாக வந்து உங்களுக்கு ஒரு டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுவுமே வந்து ஸ்ட்ரெயிட் ஸ்லிட் வச்ச குர்த்தி தான். அண்ட் கீழேயுமே வந்து ஒரு பிக் பேட்ச் ஒர்க் வந்து உங்களுக்கு, ஐ மீன் லேஸ் ஒர்க் வந்து ஃபுல் எம்ப்ராய்டரியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்கே ஃப்ளோரல் எம்ப்ராய்டரி பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 499. அண்ட் இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் குர்த்தி வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கின எம்ப்ராய்டர்ட் குர்த்தி தான். ஸோ இதுவுமே ஃப்ரண்ட்டில் எம்ப்ராய்டர்ட் வச்ச குர்த்தி. அண்ட் இதோட ப்ரைஸ் 379 ருபீஸ். அண்ட் இதுவுமே வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஃபுல் எம்ப்ராய்டரி ஒர்க், அங்கங்கே ஸ்மால் ஸ்மால் சம்கி ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹேண்ட்லேயுமே வந்து ஒரு ஸ்மால் எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் கீழே வந்து ஒரு ப்ளெயினான ஸ்ட்ரெயிட் கட் வச்ச குர்த்தி தான் இது. ஸோ ஆஃபீஸ் பர்பஸ்க்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு எம்ப்ராய்டர்ட் குர்த்திஸ் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு காலர்டு ப்ளெயின் கிரே கலர் குர்த்தி. இதுவுமே வந்து 3/4 ஹேண்ட் வச்ச குர்த்தி தான். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 303 ருபீஸ். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து பட்டன் வச்ச மாதிரியான ஒரு குர்த்தி. அண்ட் இதோட ஹேண்டும் 3/4 ஹேண்ட் தான். சம்வாட் ஃபோல்ட் பண்ணி அதுலேயுமே வந்து ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து ஆஃபீஸ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுக்கு, ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு குர்த்தி. ஸ்ட்ரெயிட் குர்த்தி அண்ட் ரேயான் மெட்டீரியல் இதோடதும். ஸோ நெக்ஸ்ட் குர்த்தி அதுவுமே வந்து சம் வாட் வந்து உங்களுக்கு பீடட் ஒர்க் வந்து ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் ப்ரிண்ட் ஒர்க்கில் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பீட்ஸ், உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பீடட் ஒர்க் குர்த்தி. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 406 ருபீஸ். அண்ட் இதுவுமே வந்து ரேயான் மெட்டீரியல் குர்த்தி தான் வித் 3/4 ஹேண்ட். ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய குர்த்தி தான். அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸ்டர்ட் எல்லோவில் இருக்கிற காலர்ட் குர்த்தி. இதுவுமே வந்து ப்ரிண்டட் குர்த்தி. இதோட மெட்டீரியல் ரேயான் மெட்டீரியல். அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 303 ருபீஸ். அண்ட் இது வந்து உங்களோட ரெகுலர் யூஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ரேயான் மெட்டீரியல் குர்த்தி. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கியிருந்த சம் கிச்சன்வேர் கலெக்ஷன்ஸ்லாம் வந்து காமிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இட்லி பிளேட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து குக்கரில் வைக்கக்கூடிய இட்லி பிளேட்ஸ். ஸோ இதில் வந்து மொத்தம் 4 பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இட்லீஸ் வந்து டோட்டலாக 16 இட்லீஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி பிளேட்டில் வந்து 4 இட்லீஸ் வர மாதிரி இருக்கும். அண்ட் இதுக்கோட பேக் சைடில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ராட் கொடுத்துருக்காங்க, எதுக்குன்னா ஒன்றோட ஒன்று பிளேஸ் ஆகிற மாதிரி. ஸோ இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாண்ட் பெல் ஷேப்பில் இருக்க இந்த ஸ்டாண்ட் வச்சு தான் நம்ம குக்கரில் வந்து இதை அசம்பிள் பண்ணணும்.
ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஸ்டாண்டை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு அண்டு கீழே எம்டியாக இருக்கிற அந்த இட்லி தட்டை வந்து வச்சிடணும் அண்ட் இட்லி ஊற்றிட்டு வச்சிடணும் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இது எல்லாத்துலேயுமே கீழே வந்து ஒரு குட்டி ராட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பிளேட்ஸை வந்து நெக்ஸ்ட் அசம்பிள் பண்ணிங்கன்னா ஸோ அந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பிளேட்டும் மேலே வந்து நீங்கள் வச்சு அசம்பிள் பண்ணணும். ஸோ அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு த்ரெட் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த த்ரெட்டை வந்து நீங்கள் டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இந்த பிளேட்டை வந்து இந்த ஸ்ப்ரே செட்டை வந்து நீங்கள் குக்கரில் வச்சு இட்லி வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்காக வந்து இட்லி பாத்திரம் அதெல்லாம் வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட குக்கர் இருந்துச்சுன்னா இந்த இட்லி ட்ரே வாங்கினாலே போதும். அண்ட் இதை வச்சு நீங்கள் குக்கர் உள்ள அப்படியே ப்ளேஸ் பண்ணி இட்லி வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 200 ரூபீஸ். இதோட லிங்க் கிடைச்சாலும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து குக்கர் வாங்கியிருந்தேன். இந்த குக்கர் வந்து பிஜியன் ஸ்பெஷல் பாட் மாதிரி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு குக்கர். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 3 லிட்டர் குக்கர் இது. அண்டு இதை வந்து கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி கீழே இருக்கிறத வந்து நம்ம டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுற மெத்தட். அண்ட் இதோட லிட்டில் தான் வந்து உங்களுக்கு இதோட கேஸ்கெட் வந்து அவுட்டர் சைடு வரா மாதிரி இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரப்பர் மெட்டீரியல் கேஸ்கெட் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான்ஸ்டிக் கோட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் உள்ளே ஏதாவது ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வேக வைக்கிறீங்க அப்படின்னா உள்ளே வந்து உங்களுக்கு ஒட்டாமல் ரொம்ப வந்து சூப்பராக வரும். அண்ட் இதோட பேஸ் வந்து இண்டக்ஷன் பேஸ், உங்களுக்கு நீங்கள் இண்டக்ஷன்லேயே வைக்கலாம் ஸ்டவ்லேயே வைக்கலாம் அந்த மாதிரியான குக்கர் தான் இது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து 1350 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட லிங்க் கிடைச்சா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதோட என்னோடய ஷாப்பிங் ஹால் வீடியோ வந்து முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃபார் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் கிளிக் த பெல் ஐக்கான் ஃபார் ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்.